விரைவு செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 முதன்மை தேர்வு 20 மாவட்ட தேர்வு மையங்களில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் பதிவெண்களில் இருந்த வரிசை வேறுபாடு காரணமாக வினாத்தாள்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு பின்னர் நிலைமை சரி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கால தாமதத்தை ஈடு செய்யும் வகையில் மதிய தேர்வு 2:30 மணிக்கு தொடங்கி 5:30 மணி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறு குறு தொழில்கள் மேம்பாட்டிற்காக சிட்பி வங்கியுடன் இணைந்து தமிழக அரசு வழங்கும் புதிய கடன் திட்டம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு 15 நிமிடங்களில் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மண்டல பொது மேலாளர் ரவீந்திரன், வங்கிகளில் செயல்படுத்தப்படும் புதிய திட்டங்கள் குறித்து தமிழக அரசு விரைவில் அறிவிப்புகள் வெளியிடும் என்றும், இதன் மூலம் அமைப்பு சாரா தொழில் முனைவோர்களான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு அடைவார்கள் எனவும் தெரிவித்தார். குறைந்த வட்டியில் எளிதான கடன் வசதி தருவதே இதன் முதல் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். சென்னை தீவுத்திடலில் தேசிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த இருசக்கர மோட்டார் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், ஆக்சண்டா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் நடத்திய இந்த பேரணியை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சந்தீப் நந்தூரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 120 மேற்பட்டோர் தங்களின் விதவிதமான இருசக்கர மோட்டார் வாகனத்துடன் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அன்னாரது இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரை தலைமையகமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் 11 தூதர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி நகருக்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கங்கை நதிக்கரையோரத்தில் இன்று மாலை நடைபெறும் கங்கா ஆரத்தி நிகழ்வையும் அவர்கள் கண்டுகளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.